கடந்த சட்டமன்ற தேர்தலில் வடிவேலு அடுத்த லூட்டிக்கு அளவே இல்லாமல் இருந்தது. எப்படியும் திமுக தான் அமோக வெற்றி பெறும் என்ற நினைப்பில் இஷ்டத்துக்கும் எதிர்க்கட்சி கூட்டணியில் இருந்த விஜயகாந்தை வாரிவிட்டார். ஆனால் ஆளுங்கட்சியாக இருந்த திமுக எதிர்க்கட்சியாக இருக்கும் தகுதியை கூட பெறவில்லை. அரசியல்வாதிகளுக்கு இதெல்லாம் சாதாரணம் என்றாலும் வடிவேலுவின் இந்த பேச்சினால் அவருக்கு வாய்ப்பு கொடுப்பவர்கள் பின்வாங்கினர். இதனால் காமெடி கிங் என்று இருந்த வடிவேலு கடந்த 3 வருடங்களாக பட வாய்ப்புகள் ஏதுமின்றி இருந்து வந்தார். ஆனாலும் தற்பொழுது ஜெகஜால புஜ்ஜபல தெனாலிராமன் படத்தில் இரட்டை வேடத்தில் ஹீரோவாக நடித்திருப்பதால் மீண்டும் தனது ரீ என்ட்ரியை தரவிருக்கிறார். இந்நிலையில் வடிவேலுவின் தெனாலிராமன் படத்திற்கு பல்வேறு பிரச்சனைகள் வந்து கொண்டிருப்பதாக வாந்திகள் பரவி வருகின்றன. எது உண்மை எது போய் என்று நம்ப முடியாத அளவில் அநேக வாந்திகள் வந்து கொண்டிருப்பதுடன் தெலுங்கு அமைப்பினர் வேறு புது பிரச்சனைகளை கிளப்பி வருகின்றனர். இப்பிரச்சனைகள் எல்லாவற்றையும் போக்கும் வண்ணமாக அதிமுகவில் இணைவதற்கு தேவையான முயற்சிகளை எடுத்து அதில் வெற்றியும் கண்டுள்ளார். தற்பொழுது வடிவேலு அதிமுகவின் கொள்கை பரப்பு செயலராக நியமிக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. ஆளுங்கட்சியில் இருந்திருப்பதால் இனி வடிவேலுவின் படத்திற்கு பிரச்சனைகள் வராது என்று பேசி வருகிறார்கள் ரசிகர்கள். வடிவேலுவின் தெனாலிராமன் திரைப்படம் வருகிற 18 வெளியாக உள்ளது.